அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தொட்டு இதை அறிவிப்பு செய்கிறார்னு சொன்னால், சும்மா கால லல்லாஹு அல்லாஹு தஆலா நிச்சயமாக அல்லாஹு தஆலா அஃப்ரஹு பி தௌபத்தில் அபிதி மின் ரஜுலின் நஸல மன்ஸிலன் வ பிஹி மஹ்லக وَمَعَهُ رَاحِلَتُهُ عَلَيْهَا طَعَامُهُ وَشَرَابُهُ فَوَضَعَ رَأْسَهُ فَنَامَ نَوْمَةً فَاسْتَيْقَظَ وَقَدْ ذَهَبَتْ رَاحِلَتُهُ حَتَّى اشْتَدَّ عَلَيْهِ الْحَرُّ وَالْعَطْشُ أَوْ مَا شَاءَ اللَّهُ قَالَ أَرْجِعْ إِلَى مَكَانِي فَرَجَعَ فَنَامَ نَوْمَةً ثُمَّ رَفَعَ رَأْسَهُ فَإِذَا رَاحِلَتُهُ عِنْدَهُ إِذًا رَسُولُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ அவர்களை தொட்டு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற ஹதீஸ். என்ன ஹதீஸ் என்றால், ஒரு அடியான் தௌபா செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எவ்வாறு சந்தோஷம் அடைகிறான், லல்லாஹு அஃப்ரஹ் மிகவும் சந்தோஷம் அடைகிறான், எவ்வாறு பித்தௌபத்தில் அபதி ஒரு அடியான் தௌபா செய்கின்ற பொழுது எப்படி என்றால், அதற்கு உதாரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தௌபா செய்கின்ற பொழுது எப்படி அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுறான் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பாலைவன பூமியிலே செல்கிறார். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் விரிவாக வருகிறது, ஏனைய கிரந்தங்களிலே இன்னும் மிக விவரமாக வந்திருக்கிறது. இங்கே சுருக்கமாக இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனிதர் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறாங்க, அதாவது இப்படி உள்ள நிலை. ஒரு மனிதர் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பாலைவனத்தை நோக்கி செல்கிறார். எப்படிப்பட்ட பாலைவனம் என்றால், ஒபிஹி மஹலகா, அதாவது அங்கே அவர் அழிந்து விடுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. அதாவது அவர் ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை, தண்ணி அதே போன்று சாப்பாடு இது கிடைக்காத பட்சத்திலே அவருக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அழிவதற்கான ஒரு உடன்பாடு உள்ள ஒரு பாலைவனத்திலே அவர் போகிறார். இப்போ அவர் என்ன செய்கிறார், அவருடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். உணவு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது. இப்போ ஃபோலார் அசவு ஃபனாம நோமா, இப்போ இப்படி வாகனத்தை எடுத்துக்கொண்டு போகிறார், உணவை எடுத்துக்கொண்டு போகிறார், குடிபானத்தை எடுத்துக்கொண்டு போகிறார். இப்போ என்ன செய்கிறார், அந்த பாலைவனத்திலே கொஞ்ச நேரம் ஃபோலார் அசவ் ஃபனாம நோமா, கொஞ்ச நேரம் சாஞ்சு அப்படியே தூங்குகிறார். தூங்கி ஒரு சிறிய குட்டி தூக்கம் என்று சொல்லுவேன், நாம நோமாண்டா ஒரு சின்ன குட்டி தூக்கம் உண்டு, தூங்கினார். தூங்கி எழும்பி ஃபனாம நோமா ஃபஸ்ஸை கல, தூங்கி திடீரென்று எழும்பி பார்த்தால் வகது தஹபத் ராஹிலத்துஹு, அவருடைய அந்த ஒட்டகம், அவர் கொண்டு போன ஒட்டகமோ அல்லது குதிரையோ எதுவாக இருந்தாலும் அவருடைய அந்த வாகனம் என்ன செய்து விட்டது என்றால், அவரை விட்டு அந்த இடத்திலிருந்து அது சென்று விட்டது. அப்போ இவர் தூங்கி எழும்பி பார்த்தால் அவருடைய வாகனம் இல்லை. அப்போ அதில் தான் சாப்பாடும் இருந்தது, தண்ணி எல்லாமே அங்கே தான் இருந்தது. அதில் தான் சாப்பாடும் இருந்தது, தண்ணி இருந்தது. இப்போ என்ன செய்யுது, அந்த வாகனமும் போய்விட்டது, அந்த ஒட்டகமும் போய்விட்டது, அவர்கிட்ட சாப்பாடும் இல்லை, அவர் குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை. இப்போ இந்த நேரத்திலே ஹத்தா இஷ்தத்த அலைஹி அல் ஹர்ரு வல் அத்ஷ் அவ் மஷா அல்லாஹ் அவ் இந்த இடத்துல வந்திருக்குது. அதாவது இதுக்கு ஷக்குர் ராவி, அதாவது அவருக்கு கடுமையான தாகமும் பசியும் ஏற்பட்டு விட்டது. இஷ்தத்த அலைஹி அல் ஹர்ருனா கடுமையான உஷ்ணம், சூடு, இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு அவருக்கு தாகம், அதாவது தண்ணீர் தவித்து அவர் ஒரு கடைசி நிலை அடைகிறார். அவமாஷா அல்லாண்டால் மேலே உள்ள செய்தி அல்லாமல் ஏதோ அவருக்கு பசி வந்து தாகம் வந்து ஒரு நிற்கதியான நிலையில் இருக்கிறார். வாகனம் இல்லை, ஒரு பாலைவனம் அங்கு புட்பூண்டு இல்லை, ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் வாகனமும் இல்லை. இப்போ இப்படியான ஒரு சூழலிலே அந்த மனிதர் என்ன செய்கிறார், கால இப்போ தேடி போகிறார். தேடி போனார், அவருடைய வாகனம் கிடைக்க இல்லை, அவருடைய சாப்பாடும் இல்லை, குடிபானமும் இல்லை. இப்போ என்ன செய்கிறாரு, இப்போ அவருடைய கடைசி நிலை, நான் மரணிக்கப் போகிறேன், எனக்கு இதுக்கு பிறகு வாழ்க்கை என்பது இல்லை, எனக்கு இதுக்கு பிறகு வாழ்க்கை என்பது இல்லை என்ற ஒரு கடைசி நிலையில் அவர் இருக்கிறார். அப்போ இப்படி வாழ்க்கையிலிருந்து நிராசை அடைந்து விட்ட ஒரு மனிதன், வாழ்க்கையிலிருந்து நிராசை அடைந்து விட்ட ஒரு மனிதர் இப்போ அவர் சொல்கிறாரு, அருஜி இல்லாம காணி, தேடி தேடி வாகனத்தை பார்த்தார், வாகனம் கிடைக்கவில்லை, சாப்பாடும் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை,
இப்ப திரும்பி அவரு எந்த இடத்துல தன்னுடைய ஒட்டகத்தையும் தன்னுடைய குடிபானம் தன்னுடைய சாப்பாடை வைத்தாரோ அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு ஒரு சின்ன தூக்கம் உண்டு திரும்ப தூக்குனார் கொஞ்ச நேரத்துல தூங்கி எழுபவம் உண்டு தூங்கினார் இப்ப எல்லாமே அவரை விட்டு போய்விட்டது கடைசி தருணத்தில் அவர் இருக்கிறார் மூத்தா போற நிலையில் அவர் இருக்கிறார் இப்ப ஏதோ நம்ம தூங்கி எழும்புவோமே என்று சொல்லி அவர் தூங்குகிறார் ஃபரஜா ஃபனாம நௌமதன் சும்மா ரஃபா ரஸஹு இப்ப திடீரென்று அவருடைய தலைய கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தலையை உயர்த்தி பார்க்கிறார் ஃபைதா ராஹிலது இந்தஹு அவருடைய வாகனம் அவரை விட்டு தவறி போன அவருடைய ஒட்டகமும் அந்த சாப்பாடு குடிபானம் எல்லாமே அவரிடத்தில் அந்த இடத்துல அப்படியே இருக்கிறது இப்ப எப்படி ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வரும் அதாவது வாகனம் இல்ல பாலைவளம் திரும்பி போக முடியாது சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல இப்ப கடைசி நிலை மௌத்தா போற நிலை அவனுக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வாகனமும் கிடைத்து சாப்பாடும் கிடைத்து தண்ணியும் கிடைத்து எல்லா வசதிகளும் இப்ப அவனுக்கு கொண்டு போன மாதிரி கிடைத்தால் எப்படி இந்த மனிதன் சந்தோஷம் அடைவானோ இதை விட அல்லாஹு தாலா ஒரு அடியான் அவனிடம் தௌபா செய்கின்ற பொழுது சந்தோஷம் அடைகிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பாபு தௌபா என்ற தலைப்புக்குகளே 6308 நபிமொழியாக பதிவு செய்திருக்கிறார்கள்.